செல்டன் அவர்களும் எங்களை சந்தித்து எங்கள் மக்களுக்கு பணியாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று வந்து ஆதரவு தந்தார். அதே போல பேசாலை சிலுவை பீரிஸ் அவர்கள் முன்னாள் உறுப்பினராக இருந்தவர், அவரும் இந்த மக்களுக்கான நலனை இந்த பிரதேசத்துடைய அபிவிருத்தியை மையமாக வைத்து என்று இந்த சபையுடைய தவிசாளருக்கான ஒத்துழைப்பை ஆதரவை தந்தார். அவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். அதே போல உங்களுடைய அந்தோணி பிள்ளை ஐயா அவர்கள், மிகவும் நாங்கள் தேவையுள்ள மக்களாக இருக்கிறோம். என்னுடைய மக்கள் வீடுகள் இல்லாமல், பாதை இல்லாமல், இன்னும் பொருளாதார ரீதியாக பல தேவைகளோடு, தொழில் வாய்ப்பு இல்லாமல் என்னுடைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அந்த ஒரே எதிர்பார்ப்போடு இந்த தவிசால தெருவிலே ஆதரவு தந்திருக்கிறார். அதே போலதான் உதவி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட தம்பி இஷ்டடியின் அவர்களும் தன்னுடைய பிரதேசத்துக்கு உதவியாற்ற வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அபிவிருத்தியிலே எல்லா வகையிலும் எங்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆதரவை தந்தார். அவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எனவே தவிசாளர் அவர்கள், வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள், அல்லது கட்சி எல்லாவற்றையும் மறந்து ஒரு நிலையிலே ஒன்று சேர்ந்து எல்லோரையும் சேர்த்து கொண்டு இந்த பயணத்தை ஒரு தூய்மையான நேர்மையான பயணமாக, இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியை மையமாக, மக்களுடைய பொருளாதாரத்தை மையமாக, இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மீனவ சமூகம், விவசாய சமூகம், வியாபார சமூகம் எல்லாவற்றையும் எல்லோரையும் ஒன்று சேர்த்து இந்த பயணத்தை இந்த ஒரு புரட்சிகரமான காலமாக, 4 வருட காலத்தை திட்டமிட்டு இந்த மக்களுக்கு ஆற்றக்கூடிய பணியை மிக நேர்மையாக செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர் செய்யக்கூடிய ஆற்றல் அவரிடத்திலே இருக்கிறது. அதே போல எங்களுடைய அணியிலே உறுப்பினர்களாக வந்தவர்கள் ஒவ்வொருவராக நான் பேர் சொல்லாவிட்டாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் எனக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியும். நீண்ட காலம் எங்களோடு பயணித்தவர்கள், அவர்களினுடைய ஆளுமை, அவர்களுடைய ஆற்றலை நிச்சயமாக அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இன்று இந்த சபையிலே தவிசாளராக, உதவி தவிசாளராக, உறுப்பினர்களாக வந்தவர்களுடைய நோக்கமும் அதே நோக்கத்தை கொண்டு, நீங்கள் கட்சி வளர்க்கவோ அல்லது தங்களை வளர்க்கவோ நீங்கள் சிந்திக்காமல், இந்த மக்களுடைய எதிர்காலம், மக்களுடைய நலன், அதை மையமாக வைத்து எங்களுக்கு எத்தனையோ பாதைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த சபையுடைய அதிகாரங்கள், இந்த சபைக்கு கீழே இருக்கின்ற விடயங்கள், நான் வருகின்ற பொழுது அட்டாளைச்சேனையுடைய பிரதேச தவிசாளர் கடந்த முறை இருந்தவர் என்னுடைய வாகனத்திலே வந்தார். அவர் எனக்கு சொல்லிக் கொண்டு வந்தார், இந்த சபையுடைய சபையின் ஊடாக எதை எதையெல்லாம் செய்யலாம், எதை எதையெல்லாம் கவனிக்கலாம், எதனதனூடாக எல்லாம் மக்களுக்கு பணியாற்றலாம் என்று அவர் எனக்கு அழகாக சொல்லி கொண்டு வந்தார். ஏ, நான் இதை இங்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் ஒரு கடமையை செய்து முடிக்கின்ற காலத்திலே இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டும், மக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் இந்த பயணத்தை தொடர வேண்டும். அதிகாரிகளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு நிறம், கட்சி, சின்னங்கள் எல்லாம் இந்த அலுவலகத்துக்கு வெளியே தான் இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கே நான் அவ்வாறு செயல்படுங்கள் என்று நான் சொல்லுகின்ற பொழுது, அதிகாரிகளும் அலுவலகத்தை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது தான் தங்களுடைய கட்சியை, எல்லோருக்கும் எல்லா கட்சி விரும்புகின்ற கட்சிக்கு வாக்களிக்கின்ற உரிமை இருக்கிறது. இது ஒரு ஜனநாயக நாடு. எங்களுடைய ஜனநாயக நாட்டிலே நாங்கள் எந்த கட்சியையும் யாரும் பின்பற்றலாம் என்ற நியதி இருக்கின்றது. அதை தடுக்கின்ற உரிமை யாருக்கும் கிடையாது. ஆனால் தங்களுடைய கடமைகளை செய்கின்ற பொழுது மக்களுடைய பணத்திலே சம்பளம் பெறுகிறோம், மக்களுக்காகவே கடமையாற்ற நாங்கள் அந்த பணிகளுக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறோம். எனவே ஒரு அணு அளவும் சிந்தனை, எந்த முடிவையும் எடுக்கின்ற பொழுது, எந்த செயல்பாட்டையும் செய்கின்ற பொழுது, கட்சி, நிறம், சின்னம் இவைகள் அதிகாரிகளுடைய முன்னால் வந்துவிடக்கூடாது. எனவே அவ்வாறு செயல்படுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆட்டம் இன்றைக்கு துவங்கி 1 வருட பூர்த்தி நிறைவிலே நாங்கள் இங்கு வந்து நிற்கின்றோம்.